மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது கார்த்திகை மற்றும் மார்கழி ஆகிய இரு மாதங்களில் நாடெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து செல்வார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இன்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்களது விரதத்தை துவங்கினர் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்து வருவர் காலை முதல் அறிவியல் புனித நீராடி குற்றாலநாதர் மற்றும் விநாயகரை வழிபட்டு தங்களது குருசாமி மூலம் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் சபரிமலை செல்லும் பக்தர்கள் பலரும் குற்றாலம் வந்து புனித நீராடி விட்டு செல்வது வழக்கம் அந்த வகையில் ஐயப்ப பக்தர்கள் வருகையால் குற்றாலம் அருவிக்கரை களை கட்டி இருக்கிறது